பேப்பர் கப் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் ஜெய்பீம் படம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு பத்மினி கேஸ் பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நானும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சதும் என்னுடைய கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, 1992 கொடூரமான முறையில ஒருத்தரை அடிச்சே போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்கு எவ்வளவு கொடூரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பாதிக்கப்பட்டவருடைய மனைவியை லாக்கப்ல வச்சு நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய பிறப்புறுப்புல லத்திய வச்சு இந்த லத்தி எவ்வளவு தூரம் ஆழமா போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு வேதனை தரக்கூடிய செயல் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. யார் அந்த பெண்மணி, அந்த பெண்மணியோடைய கணவருக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, 1992 சிதம்பரத்தில் நடந்த ஒரு கொடூரமான லாக்கப் டெத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. சரியா May 30, 1992 சிதம்பரம். சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை நகர்கிட்ட ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற குடிசையில தான் நந்தகோபால் மற்றும் பத்மினி அப்படிங்கிற ஒரு தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு வராங்க. நந்தகோபாலா அண்ணாமலை நகர் போலீஸ் அதிகாரிகள் தேடிக்கிட்டு வரதா செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் நந்தகுமாருடைய வீட்டுக்கும் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அவருடைய மனைவி மட்டும் இருந்திருக்காங்க. அதன் பிறகு May 30 விடியற்காலை 6 போல நந்தகோபாலா அவருடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் இருந்து கைது பண்ணியிருந்திருக்காங்க. ஏதோ ஒரு திருட்டு வழக்க விசாரணை பண்ணுறதுக்காக நந்தகோபாலா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போனதாகவும், சீக்கிரமாக நீ போய் பாரு அப்படின்னு பத்மினிக்கு செய்தி வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பத்மினி அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே இவருடைய கணவனான நந்தகோபால் லாக்கப்பில் இருந்திருக்காரு. அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பத்மினி கிட்ட, நீ நாளைக்கு உன்னுடைய கணவனுக்கு இட்லியும் காஃபியும் கொண்டு வா, இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் பத்மினியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய கணவனை நினைச்சு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. பத்மினி அன்னைக்கு நைட்டு தூங்காம மறுநாள் காலையில எழுந்து கணவனுக்கு இட்லி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க ஒல்லியா இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவரு லாக்அப்ல இருக்கிற நந்தகோபால் கிட்ட கொடுத்திருக்காரு. நந்தகோபாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு பாத்திரத்தை அந்த போலீஸ் ஆபீசர் பத்மினி கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு, நீ மதிய சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு 2 மேல ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் May 31 பத்மினி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க நைட்டு முழுக்க தூங்காததுனால அப்போ அவங்க தூங்கிடுறாங்க. சரியா 1 போல 2 போலீஸ் ஆஃபீஸர் ஆட்டோல அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பத்மினியோடைய வீட்டுக்கு நுழையிறாங்க. அப்போ பத்மினி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பட்டெக்ஸிலேயே லத்தியால பயங்கரமா அடிக்கிறாங்க. வழி தாங்க முடியாம எழுந்துருச்ச பத்மினி என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் மதிய சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னா நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அடித்தபடியே வெளியே இழுத்துட்டு வராரு. அதன் பிறகு வெளியில வந்ததும் பத்மினி ஆட்டோல இருக்கிற தன்னுடைய கணவரை பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவருக்கு பக்கத்திலேயே சுப்பிரமணி அப்படிங்கிற இன்னொரு ஆளையும் கைது பண்ணி வச்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த முறை பத்மினி தன்னுடைய கணவர் நந்தகோபாலை பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் அவரை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் பத்மினியும் அந்த ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதும் அங்கேயும் அவங்கள அடித்து, எதுக்காக நீ சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் பத்மினி அழும்போது அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அழுதா உன்னை அடித்தே கொண்டுடுவான் அப்படின்னு மிரட்டவும் செஞ்சதாக சொல்லப்படுது. மறுபக்கம் லாக்அப்பில் அடித்தபடியே நீ திருடினியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபாலை விசாரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சமயத்தில் இருட்டானதும் பத்மினியை நீ வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் நீ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மறுநாள் June 1, 1992 போலீஸ் ஆஃபீஸர் சொன்னபடியே பத்மினி சாப்பாடுலாம் செஞ்சு அந்த ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவரை பலமாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பத்மினிக்கு தெரிய வருது. அழுதபடியே பத்மினி தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போது நந்தகோபால் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, June 6 என்னை கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்கிறதாகவும், நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் முணுமுணுத்தபடியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனித்தா அதே ஸ்டேஷனில் இருந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க கிட்டக்கு வந்து, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல, உடனே சாப்பாடு தட்டை தள்ளி விட்டுட்டு லாக்அப்புக்கு நந்தகோபாலை இழுத்துக்கிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாமல் இழுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி பத்மினியை எட்டி உதைச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பத்மினி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போது அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நாம இவங்களை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இல்லை நம்ம திட்டம் முடிகிற வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பத்மினி அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷனில் தங்க போகிறதுனால 2 கான்ஸ்டபுள் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கும் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், நீங்கள் ரெண்டு பேரும் சாரி எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அப்போ நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்ல, நீங்கள் போய் முதல்ல சாரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அந்த 2 கான்ஸ்டபுளையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க.
மறுபக்கம் லாக்அப்ல நந்தகோபால், சுப்பிரமணியன், குளஞ்சி அப்படிங்கிற மூணு பேரும் அடைக்கப்பட்டு அவங்கள பயங்கரமா அடிச்சிருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. அந்த ரெண்டு பெண் போலீஸ் அதிகாரிகள் அந்த ஸ்டேஷனை விட்டு போனதுக்கு பிறகு அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஆட்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 50 ரூபா 50 ரூபா கலெக்ட் பண்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட 50 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அப்போ அந்த 50 ரூபா எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு மறுபக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரி அவருடைய காதில் சில விஷயங்களை முணுமுணுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே பத்மினி மூளையில் அமர்ந்தபடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டதுமே அந்த போலீஸ் அதிகாரி மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாரு. அதன் பிறகு நீங்கள் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளியிலையும் போயிடுறாரு. அடுத்தபடியாக ஸ்டேஷனில் 5 போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அப்போது லாக்அப்பில் இருக்கிற குளஞ்சி அப்படிங்கிற ஒரு ஆளை வெளியில் வர சொல்லி பத்மினியோடைய சாரியை அவிழ்க்க சொல்கிறாரு. அந்த சமயத்தில் குளஞ்சி முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. பக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரி லத்தியால் அவங்கள பயங்கரமாக அடிக்கவும் செஞ்சுருக்காரு. அதன் பிறகு வேற ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களுடைய சாரியை உருவியிருந்திருக்காங்க. உடனே பத்மினி அழுதபடியே நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகளுடைய காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கருணையை காட்டாமல் மேற்கொண்டு அவங்களுடைய பாவாடையும் ஜாக்கெட்டையும் கலட்ட செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுடைய கன்னத்தில் முத்தமிட்டதாகவும் சொல்லப்படுது. மறுபக்கம் லாக்அப்பில் இருந்தபடியே நந்தகோபால் கதறிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஒரு மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்குது. அப்போது சாரி எடுக்க போன ரெண்டு பெண் காவல் அதிகாரி ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஸ்டேஷனில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரமாக உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, இதை பற்றி நீ வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிவிடும் அப்படின்னு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. பெண் காவல் அதிகாரி வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ரூமுக்கு பத்மினி அனுப்பிடுறாங்க. பத்மினி தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி அழவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பெண் போலீஸால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது பத்மினிக்கு அன்றைக்கி நல்லாவே புரிஞ்சிருக்கு. மறுபக்கம் நந்தகோபாலை அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வேற ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அப்போது அங்கே நடக்கிற கொடுமைகள் எல்லாமே அவர் பார்த்துருந்துருக்காரு. அவரையும் ஸ்டேஷனில் பார்த்ததை நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி அனுப்பிடவும் செய்கிறாங்க. June 2, 1992 போலீஸ் அதிகாரிகள் நந்தகோபாலை கைது பண்ணி 3 நாள் ஆகியிருந்தாலும் அவங்கள கோர்ட்ல ஆஜர் பண்ணவே இல்லை. தொடர்ந்து நந்தகோபாலை அடிச்சு அந்த திருட்டு வழக்கை பத்தி விசாரிச்சுக்கிட்டே வராங்க. அதே சமயம் பத்மினியும் கொடுமைப்படுத்திக்கிட்டே வராங்க. June 2 பெண் காவல் அதிகாரிகள் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் செம்பருத்தி படம் பார்த்துட்டீங்களா, நீங்க போய் நைட் ஷோ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பெண் காவல் அதிகாரிகள் போனதுக்கு பிறகு பத்மினியை அந்த ஸ்டேஷனில் இருக்கிற வராண்டா கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நந்தகோபாலை வெளியில் கூப்பிட்டு வந்து அவருடைய கண்ணுக்கு முன்னாடி பத்மினியோடைய சாரியை உருவி அவங்கள கற்பழிக்க முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த சமயத்தில் மறுபக்கம் நந்தகோபால் அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் கோபமடைஞ்ச நந்தகோபால் அவங்கள திட்டவும் செய்ய உடனே அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் லத்தியால் நந்தகோபாலை அடித்து லாக்அப்லையும் தள்ளிடுறாங்க. அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் 50 ரூபா 50 ரூபா கலெக்ட் பண்ணாங்கன்னு, அது எதுக்குன்னா காண்டம் பாக்கெட் வாங்குறதுக்காக. அவங்க வாங்கி வச்ச காண்டம் பாக்கெட்டை ஒவ்வொரு ஆளாக யூஸ் பண்ணி பத்மினியை அன்னைக்கு கொடூரமான முறையில் ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த குற்றம் நடக்கிறப்போ அந்த ஸ்டேஷனில் 5 காவல் அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னும், அவங்க எல்லாருமே பயங்கரமாக குடிச்சிருந்தாங்க அப்படின்னும் பின்னாட்களில் பத்மினி சொல்லியிருந்திருக்காங்க. மாறி மாறி கற்பழிச்சிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு வயதான ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் லத்தியை வச்சு எவ்வளோ ஆழம் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லத்தியை பத்மினியுடைய பிறப்புறுப்பில் அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. மறுபக்கம் மயக்க நிலையில் கிடக்கிற நந்தகோபால் தண்ணி வேணும்னு கேட்க போலீஸ் அதிகாரிகள் யாருமே தண்ணி கொடுக்கவே இல்லை. இந்த சமயத்தில் முடியாத நிலையில் பத்மினி எழுந்து போய் டம்ளரில் தண்ணி முண்ட தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க கிட்டக்க வந்து, நீ எல்லாருக்கும் முத்தம் கொடுத்தினா நீ உன்னுடைய கணவருக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. வேற வழியே இல்லாததுனால பத்மினி எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துட்டு தன்னுடைய கணவருக்கு தண்ணி கொடுக்கலான்னு போறாங்க. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி பத்மினி கிட்ட வந்து அந்த டம்ளரை தட்டி விட்டுறாரு. உடனே கோபமடைஞ்ச பத்மினி அவருடைய கையை கடிக்கவும் செய்யறாங்க. இந்த சமயத்தில் லத்திய பத்மினியை பயங்கரமா அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதனால பத்மினி மயக்கமும் அடைஞ்சிடறாங்க. இந்த சமயத்தில் சினிமாவுக்கு போயிட்டு வந்த ரெண்டு பெண் காவல் அதிகாரிகளும் ஸ்டேஷனுக்கும் வந்துடுறாங்க. மறுநாள் June 3, 1992 அற நிர்வாணத்தோட மயக்கத்தில் இருந்து பத்மினி எழுந்திருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி பத்மினி கிட்ட உன்னுடைய கணவரை கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டோம் அப்படின்னும், இனிமே நீ உன்னுடைய கணவருக்கு ஜாமீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சந்தே
சொல்லியிருந்திருக்காங்க. ஆனாலும் பத்மினி தன்னுடைய கணவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படவும் செஞ்சிருக்காங்க. இந்த சமயத்துல பத்மினியை ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு சிதம்பரம் டவுன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொண்டே விட்டுறாங்க. அதன் பிறகு அங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, உன்னுடைய கணவரை கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டோம், நீ ஜாமீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு.
தேவையான டீட்டெயிலாம் பத்மினி கிட்ட வாங்கினதுக்கு பிறகு பத்மினியை வீட்டுக்கும் போக சொல்லிடுறாங்க. பத்மினி சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பத்மினியை பார்த்த ஒரு ஆட்டோக்காரர் உன்னுடைய கணவரை போலீஸ் அதிகாரிகள் அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னும், அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் உன்னுடைய கணவருடைய சடலம் அங்கே கிடக்கு அப்படின்னும், அங்கே நிறைய கூட்டமும் கூடியிருக்கு, ரொம்பவும் பரபரப்பாக இருக்கு, நீ அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே பத்மினியால் அழுகையை அடக்கவே முடியல. உடனே ஆட்டோக்காரர்கிட்ட பத்மினி என்ன சொல்லியிருந்திருக்காங்க, வக்கீல் வெங்கட்ராமனை பார்க்கறதுக்கு என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ஆட்டோக்காரர் அண்ணனும் பத்மினியை கூட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே வெங்கட்ராமன் அவர்கள் இல்லாததுனால அங்கிருந்து ஒரு சில லாயர் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, நீங்கள் தாசில்தாரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே தாசில்தார் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆர்டிஓவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. உடனே ஆர்டிஓவையும் போய் பத்மினி பார்த்துருக்காங்க. அப்போ நடந்த எல்லா விவரத்தையும், தனக்கு நடந்த கொடுமைகளையும், நந்தகோபாலை பற்றியும் சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக ஆர்டிஓ ஆஃபீஸர் கூட அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே நந்தகோபாலுடைய உடல் இறந்த நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலில் கிடந்திருந்திருக்கு. இந்த செய்தியை அந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக செய்தித்தாள்களில் பேசப்படவும் ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் இந்த செய்தி பரபரப்பாக மக்களிடையே பேசப்படுறதுனால நீதிமன்றம் இந்த வழக்கை நீதி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடியை விசாரணை பண்ண சொல்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது குற்றம் நடந்ததற்கான எல்லா ஆதாரங்களையும் 3 மாதத்துக்குள்ளே கோர்ட்டில் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் அந்த தடயத்தெல்லாம் அழிச்சதாகவும் சொல்லப்படுது. இறுதியாக சிஐடி தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அதில் பத்மினியை கற்பழித்ததற்கான எந்த ஒரு தடையுமோ அவங்களுடைய உடம்புல காணப்படலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு பத்மினியுடைய தரப்பில் இருந்து பத்மினி மற்றும் சிறையில் இருந்த மற்ற கைதிகள், அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்த மற்ற காவல்துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீதிமன்றத்தில் ஜட்ஜி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்லேயும் தனக்கு நடந்த கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பத்மினி ஒன்று விடாமல் சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 72 பேர்கிட்ட சாட்சி சொல்லியிருந்திருக்காங்க. இறுதியாக குற்றம் சுமத்தப்பட்ட 11 காவல்துறை அதிகாரிகளில் 7 பேர் நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிக்கவும் செஞ்சிடறாங்க. மீதம் இருக்கிற 4 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இந்த தண்டனை எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2011 கடலூர் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்திருக்காங்க. குற்றம் சுமத்தப்பட்ட பாட்ஷா, கருணாநிதி, ஜாபர் சித்திக், பார்த்தசாரதி அப்படிங்கிற 4 காவல்துறை அதிகாரிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வழக்கை விசாரணை பண்ண உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, ஒரு கேஸை பற்றி படிக்கும்போது ஒரு சில பேருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதே மாதிரி தான் இவங்க பண்ண குற்றத்துக்கு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவங்க மேலே பதியப்பட்ட வழக்குகளில் 302 செக்ஷன் இல்லாததுனால இவங்க மேலே எங்களால் மரண தண்டனை கொடுக்க முடியாமல் போகுது. அதனால் இந்த 4 பேருக்கும் கொடுக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனை செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று அறிவிக்கிறாங்க. இறுதியாக 2012 அந்த போலீஸ் அதிகாரிகளை கைது பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த வழக்கில் பத்மினி எந்த அளவுக்கு கொடூரத்தையும் பாதிப்பையும் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தண்டனையே கிடைச்சிருந்திருக்கு. இதே மாதிரியான பல லாக் அப் டெத் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி, உலகத்தில் இருக்கிற பல்வேறு இடங்கள்லையும் சரி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி ஃபியூச்சரில் எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நம்முடைய தலைமுறைகளில் இருக்கிற ஆட்களும் சரி, இல்லை எதிர்காலத்தில் போலீஸ் ஆக போகிற மாணவர்களும் சரி, இதே மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், இதே மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை கலங்கப்படுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த கேஸ் பற்றி டிஸ்கஷன் பண்ணுங்கள். வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.